வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ ஒரு அழகான கண்ணையும் மனசையும் கவரக்கூடிய ஒரு அருமையான பூச்செடி. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக, பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம அதிகமாக பார்த்துருக்காத, நம்ம ஏரியாவில் வந்து நான் அதிகமாக பார்த்ததில்லை. இந்த செடியை நான் ஒரு ஆன்லைன் நர்சரியில் தான் வாங்கினேன். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, தேனீக்களை வந்து அதிக அளவில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பூச்செடி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன பூச்செடின்ட்டு. இந்த செடியோட பேர் சைனீஸ் வயலட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட விஞ்ஞான பேர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டேசியா கேஞ்சட்டிகா. இந்த சைனீஸ் வயலட் பேர் வந்து அசிஸ்டேசியா இன்ட்ரூசா அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக வந்து நம்ம சைனீஸ் வயலட் ஃப்ளவர்ஸ் தான் சொல்லுவாங்க. இதில் ரெண்டு கலர்ஸ் வருது, இந்த பர்பிள் கலர் ஒன்று வருது, இதிலே வந்து ஒயிட் வித் பர்பிள், ஒயிட் வித் வயலட், அந்த மாதிரி ஒரு மூணு நாலு கலர் வருது. ஆனால் இந்த ரெண்டு கலர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நல்லா வந்து ஹனி பீஸை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுது மாடி தோட்டங்களில் வளர்க்கும் போது. இது ஒரு புதர் வகை செடி தான். ஆனால் அந்த கம்புகள்லாம், அந்த ஸ்டெம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்டு நீண்டு இருக்கும், ஒரு க்ரீப்பர் மாதிரி இருக்கும். அதனால என்னன்னு தெரியல, இதுக்கு ஒரு க்ரீப்பிங் ஃபாக்ஸ் க்ளவுஸ் அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூக்கள் வந்து ஒரே இதை ஒரே கலராக இல்லாமல் டபுள் கலராக இருக்குது பாருங்க. சென்டரில் வயலட்டாகவும் எட்ஜஸில் ஒயிட் கலராகவும் இருக்கிற, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கனால கோரமண்டல் ப்ரிம் ரோஸ் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த செடிகளோட தாயகம் வந்து ஏசியா மற்றும் ஆப்பிரிக்கா. சைனாவில் வந்து இந்த செடிகளை வந்து நிறைய வளர்க்குறாங்க. மெடிசினல் பர்பஸ்க்கு வந்து இந்த செடிகள் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க சீன மருத்துவத்தில். இதோட இலைகளை வந்து அவங்க வந்து கீரை மாதிரி பயன்படுத்துகிறதாகவும், அதை வந்து சாலட்ஸு சூப்ஸு அதிலெல்லாம் வந்து இந்த இலைகள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. காய வைத்த பூக்களையுமே வந்து அவங்க வந்து சீன மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதிக அளவில் சைனாவில் காணப்படுறதுனால இதுக்கு சைனீஸ் வயலட்ன்ற ஒரு பேர் வந்திருக்குது. சீன வாஸ்து பிரகாரம் இந்த பர்பிள் நிறத்துக்கே வந்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் நேர்மறை ஆற்றலையும் இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. இந்த கலரிங் தெரப்பியில் பர்பிள் கலர் வந்து ரொம்ப முக்கியமாக, வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான கலராக சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் செடி, ஈஸி கேர் லோ மெயின்டெனன்ஸ் செடியை நம்ம வீடுகளில் என்ட்ரன்ஸில் தோட்டத்தில் முன்னாடிலாம் வச்சு வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது தேனீக்களையும் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த செடிகள் வந்து நல்ல பலன் தரும். இந்த செடிகளை நடுறதுக்கு எந்த மாதிரி மண் கலவையிலையும் நடலாம். ஆனால் ரெண்டு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு தொழு உரம், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு, இந்த மாதிரி நார்மல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் நடுற மண் கலவையில் நடும்போது நல்லா வெல் ட்ரைன்டு சாயிலாகவும் இருக்கும்போது இந்த செடிகள் நல்லா வளருது. ஈரப்பதம் எப்பயுமே இருக்கணும், அதனால் தினமும் தண்ணீர் ஊற்றணும், ஃபுல் சன்லைட் தேவை. அதனால் முழு சூரிய வெளிச்சத்தில் நல்ல வெயில் கிடைக்கிற இடத்துல தான் இந்த செடிகளை வைக்கணும். பெரிய அளவில் பராமரிப்புலாம் தேவையில்லை. உரங்கள் வந்து ஹெவி ஃபீடர்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி சாண உரமோ இல்லைனா என்பிகே உரமோ எதுனாலும் இதுக்கும் மற்ற செடிகள் கொடுக்கும்போது கொடுத்தாலே போதுமானது. நல்லாவே பூக்கள் கொடுக்கும், எப்பவுமே தினமும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் தான். ஈஸியாக அந்தளவுக்கு பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது. ட்ராட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் தான். கொஞ்சம் ஒரு நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட லைட்டாக வாட்டமாக இருந்தாலும் மறுபடி தண்ணீர் ஊற்றும் போது இலைகள் ஃப்ரெஷ் ஆகி செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய வீடுகளில் இந்த பூச்செடியோடைய அழகுக்காகவும் இதோடைய இலைகள் ஸ்ட்ரக்சருக்காகவும் தான் வளர்க்குறோம். இதை ஹேங்கிங்கில் கூட போடலாம். நல்ல வெயில் கிடைக்கிற இடத்துல ஹேங்கிங் பிளாட்டில் போடும்போது இந்த பச்சையும் பர்பிள் கலரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். தேனீக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால மாடி தோட்டங்களில் வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான பிளான்ட்டு இந்த ஈஸி கேர் லோ மெயின்டெனன்ஸ் செடி. உங்களுக்கும் கிடைச்சதுன்னா வாங்கி வளங்க. இந்த செடியை வந்து ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். நாலஞ்சு ஸ்டெம்ஸ் கட் பண்ணி வைக்கும் போது, நாலு கம்பு வைக்கும்போது ரெண்டு கம்பாவது அட்லீஸ்ட் தளைஞ்சு வந்துடுது. இந்த அழகு பூச்செடியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு செடி வாங்கி வளர்த்து உங்கள் தோட்டத்தையும் வீட்டையும் அழகாக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.